ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து அதிகப்படியாக மூணே மாதத்தில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். நேரில் வர முடியாதவங்களுக்கு கொரியர் மூலிமா அனுப்பி வைக்கப்படும். இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்தில் சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம். என்னை பார்க்கணும், என்கிட்ட நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வாங்க. இந்த வீடியோ முதல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் அந்த திருப்பணியில் பங்கெடுத்துங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கீழே இருக்கிற அக்கௌண்ட் நம்பரில் போட்டுவிடுங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சோழியை பற்றி சொல்ல போகிறேன். சோழி அப்படின்லாம் பார்த்தீங்களா, அதுக்கு 10 வகையான பேர் இருக்குது. சோழி பார்த்தீங்களா, அந்த கடல்லிருந்து எடுப்பாங்க, அது மகாலட்சுமியோடைய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய சில பண வசதிகள் சேர ஆரம்பிக்கும். வாஸ்து தோஷங்களை நீக்கக்கூடிய அந்த சோழிக்கு அதிகமான பவர் இருக்குது. அந்த சோழிக்கு பார்த்தீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்களா மான் சோழி, பாம்பு சோழி, கத்திரிப்பூ சோழி, பூனை சோழி, அராபிய சோழி அப்படின்னு சோழிக்கு நிறைய வகையான பேர் இருக்குது. இந்த சோழிகள் பார்த்தீங்களா கடல்லிருந்து எடுப்பாங்க. அந்த கடலில் இருந்து எடுக்கக்கூடிய சோழி பார்த்தீங்களா மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக அதுக்கு இருக்கும். அதை நம்ம வீட்டில் வச்சு முறை பிரகாரம் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ கடாட்சங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் பெருக ஆரம்பிக்கும். இந்த சோழி பார்த்தீங்களா வெளிநாட்டில் நிறைய பேர் சட்டையில் பயன்படுத்திட்டு வருவாங்க, தொப்பியில் பயன்படுத்திட்டு வருவாங்க, இது ஒரு ஆடம்பர பொருளாக பயன்படுத்திட்டு வருவாங்க. இது பார்த்தீங்களா இந்த சோழியை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்களா நல்ல ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும். இந்த சோழியை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய விதத்துக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த சோழி நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான சக்தி கிடைக்கும். இந்த சோழியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள் வீட்டில் சோழி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இல்லை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துருக்க ஒரு 27 சோழி. 27 அப்படின்றது பார்த்தீங்களா நட்சத்திரத்தை குறிக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு 2 7 கூட்டினா 9 கிரகத்தை குறிக்கும். இந்த 27 சோழி உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இதை வச்சு நம்ம சில பொருள்களை சேர்த்து நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை உருவாக்க முடியும். இது இல்லை நம்ம வீட்டில் இது மட்டும்தான் சாமி இருக்குது, சோழி மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் பாலில் பன்னீரில் நல்லா ஊற்றி கழுவிட்டு அது ஒரு மஞ்சள் துணியில் முடி போட்டு உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது கூட பார்த்தீங்களா கோமதி சக்கரம் ஒரு 27 சின்னதாக எடுத்துங்க, இல்லை பெருசாக கூட எடுத்துங்க. அது கூட இந்த சோழி ஒரு 27 எடுத்துங்க. அது கூட கொஞ்சமாக பச்சைக்கருப்பூரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டிட்டு உங்க சாமி படத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்யற இடத்துலயோ அப்படின்னா கல்லாப்பட்டிலையோ பீரோலையோ இது எந்த இடத்துல வேணா வச்சுக்கலாம். இப்படி நீங்க வச்சு உங்க வீட்டுல வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு வர வர உங்க வீட்டில் லக்ஷ்மிகள் குடியேற ஆரம்பிச்சிடும், பணங்கள் வீட்டில் விளையாட ஆரம்பிச்சிடும், தனவசியங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான். ஆனால் சோழியும் கோமதி சக்கரமும் கூட பச்சைக்கருப்பூரமும் சேர்ந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டி வைக்கும்போது பார்த்தீங்களா மகாலட்சுமியுடைய அருள் உங்கள் வீட்டில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டில் வர நோயினுடைய இந்த பில்லி சுனியவெல்லாம் கொஞ்சம் அடிபட்டு போயிடும். ஏன்னா பல வாஸ்து தோஷத்தை நிற்கக்கூடிய இந்த சோழிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. இது கூட நீங்கள் பார்த்தீங்களா இது எல்லாமே சேர்த்து நீங்கள் ஒரு மஞ்சள் தூளை கட்டும்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சு கட்டிட்டுனாலும் கூடிய சீர்த்து உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்தீங்களா கடன் தொந்தரவு கணவன் மனைவியுடைய பிரச்சனை அப்படி இல்லைன்னா அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருந்தாங்களா அவங்க ரெண்டு பேர்த்துடைய ஃபோட்டோவும் இது கூட சேர்த்து வச்சு உங்கள் வீட்டில் கட்டி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டானோ உங்கள் வீட்டில் பார்த்தீங்களா எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கும். இது பார்த்தீங்களா ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் தான், ஆனால் கொஞ்சம் காசு போட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கோமதி சக்கரம் இல்லாதவங்க பார்த்தீங்களா இந்த சோழி வாங்கி நான் சொல்கிற மாதிரி இதை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. அது கூட கொஞ்சமாக பச்சைக்கருப்பூரத்தை சேர்த்து பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மஞ்சத்துள்ள கட்டி உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கிட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை எங்கிட்ட நிறையா இருக்குது சாமி அப்படின்னா 3 பொட்டினா 2 பொட்டினா 5 பொட்டினா கூட கட்டி எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு வரலாம்.
இது பாத்தீங்களா மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து இது நல்ல முறையில கழுவிட்டு நீங்க மறுபடியும் பயன்படுத்திட்டு வரலாம். பச்சை கற்பூரத்தை மாத்திரணும். இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னா சோழியுடைய பரிபூர்ணமான அருள் உங்க வீட்டுக்கு வந்துடும், மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சிடும், லட்சுமி கடாட்சம் உங்க வீட்டுல விளையாட ஆரம்பிச்சிடும். உங்க குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னும் போது சோழியை ஒரு மஞ்சத்துள்ள கட்டி அவங்களுடைய பையில போட்டுடலாம், இல்ல வெறும் சோழியா கூட நல்ல முறையில சாமி கும்பிட்டு அவங்களுடைய பையில போட்டு அனுப்பிவிடலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல அடிக்கடி கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு சாமி என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, யாருக்காவது ஒரு வயசானவங்களுக்கோ இல்ல யாருக்காவது அன்னதானம் கொடுக்கும்போதோ வெத்தலை பாக்கு வச்சு அது மேல ஒரு சோழியை வச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும், வாங்கிட்டு போறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்குன்னு எங்க வீட்டுல இருக்கிற சந்தோஷம் அவங்க வீட்டுக்கு போயிருமா அப்படின்னு கேட்டா போகாது. ஏன்னா தானம் கொடுக்குற சோழிக்கு பாத்தீங்களா உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும். அதே மாதிரி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்களா வாங்கிட்டு போறவங்களுக்கு செல்வ கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் பெருக ஆரம்பிச்சிடும். சோழிய நம்ம பாத்தீங்களா சோழிய நம்ம மத்தவங்களுக்கு தானமா கொடுக்கும் பொழுது பாத்தீங்களா நம்ம வீட்டுல செல்வ கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் பெருகும். சோழிய தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெத்தலை பாக்கு மேல வச்சு கொடுக்கலாம், இதை பாத்தீங்களா மணி பர்ஸ்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு வரலாம், பேக்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எதா இருந்தாலும் ஒத்தப்படையே எடுத்துங்க. 1, 3, 5, 7, 9, 11, 13 இது மாதிரி ஒத்தப்படையே எடுத்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி கொடுத்துரும் இந்த சோழி. சோழிக்கு ஏகப்பட்ட பவர் இருக்குது, இதை பத்தி சொன்னா நிறையவே சொல்லிட்டு இருக்கலாம். நான் இப்ப சொன்னதை மட்டும் நீங்க பயன்படுத்துங்க, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் தானா தேடி வந்துடும். சோழி கோமதி சக்கரம் பிளஸ் பச்சை கற்பூரத்தை எடுத்து ஒரு மஞ்சத்துள்ள கட்டி உங்களுடைய வேண்டுதல் எழுதி, எந்த வேண்டுதலா இருந்தாலும் பரவாயில்ல எழுதி வச்சுட்டு நீங்க கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல நிறைவேறிடும், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி என்கிட்ட ஏதாவது நீங்க பேசணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க. என்கிட்ட நீங்க பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா போன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா அதிகபட்சம் 3 மாசத்துல உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். ஃபாரின்ல இருக்கிறவங்க நேரில் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்களா உங்களுடைய ஃபோட்டோ எனக்கு அனுப்பிவிட்டீங்களா, அதை வச்சு நான் உங்களுக்கு சில பூஜைகள் இங்கே செய்ய செய்ய உங்களுக்கான மாற்றங்கள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி, வணக்கம்.